श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशकाय नमः, श्रीवत्स चिन्ह मिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्त्यस्त्रयी कंठे यान्ति मंगल सूत्रताम। श्री रंगनायकताय समेत श्री रंगनाथ परब्रह्मणे नमः। श्रीस्तवत அனுபவிச்சுருக்கோம், அதில் இன்றைய தினம் மூன்றாவது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம். மூன்றாவது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்பு முதல் இரண்டு ஸ்லோகங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு மேற்கொண்டு மூணாவது ஸ்லோகத்திலேருந்து நாம் அர்த்தத்தோடு அனுபவிப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீர் திஷதாத சேஷ ஜகதாம் சர்கோப சர்கஸ்திதீஹி ஸ்வர்கம் துர்கதி மாபவர்கிக பதம் சர்வஞ்ச குருவன் ஹரிஹி யஸ்யாவீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தேகிலம் க்ரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதா ஸ்யாதைக ரஸ்யாத்தயா. ஹே ஸ்ரீர் தேவி சமஸ்த லோக ஜனநீம் த்வாம் ஸ்தோதுமீஹாமஹே யுக்தாம் பாவய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் பக்திம் பந்தய நந்தயாஸ்ரிதமிமம் தாசம் ஜனம் தாவகம் லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாக்ஷ வீச்சி விஸ்ருதேஹே தே ஸ்யாம சாமீ வயம். மேற்கொண்ட மூணாவது ஸ்லோகத்திலிருந்து அர்த்தத்தோடு அனுபவிப்போம். ஸ்தோத்ரம் நாம கிமாம் அனந்தி கவயோ யத்யன்யதீயான் குணான் அன்யத்ரத்வசதோ தீரோப்ய பணிதி சாதர்ஹி வந்த்யாத்வயி சம்யக் சத்ய குணாபிவர்ணனமதோ ப்ரூயுக் கதம் தாத்ருஷி வாக்வாசஸ்பதினாபி சக்ய ரச்சனா முந்தைய ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது துவாம் ஸ்தோத்து மீஹா மகேன்னார் சுவாமி கூறத்தாழ்வான். பிராட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைய பிராட்டியிடத்துல முந்தைய ஸ்லோகத்துல வெளிப்படுத்தினார். இங்க அவருடைய ஸ்தோத்திர சப்தார்த்தங்களுக்கும் மற்ற கவிகளினுடைய ஸ்தோத்திர சப்தார்த்தங்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை எடுத்து காண்பிக்கிறார். பொதுவா லோகத்துல ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னா ரெண்டு டிராபேக் இருக்கு. யார ஸ்தோத்திரம் பண்றோமோ அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு விஷயமே இருக்காது. இப்போ ஒருத்தரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அவரை பத்தி புகழ்ந்துதான் பாட முடியும். ஸ்தோத்திரத்துல அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கோட் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. நம்மள்கிட்ட நெகட்டிவ்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு, பாசிட்டிவா காட்டணும். அதனால ஒருத்தரை லோகத்துல வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னா ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உண்டான விஷயம் பெருசா அங்க கிடைக்கிறது இல்லை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு. இது ஒரு டிராபேக். இன்னொரு டிராபேக் சொல்ற, லோகத்துல ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு விஷயமே இல்லைன்னா பரவாயில்ல, இல்லாத விஷயத்த இருக்கிறதா பாடிடலாமேன்றா. ஒருத்தர் இடத்துல வாத்சல்யம் இல்ல, காருண்யம் இல்ல, அவரை போய் நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அவர்கிட்ட இல்லாத வாத்சல்யத்தை காருண்யத்தை இருக்கிற மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணிடணும். அப்புறம் அது என்ன ஆயிடும், இல்லாத ஒண்ணு இருக்கிறதா ஸ்தோத்திரம் பண்ணோம்னா பொய் ஸ்தோத்திரமா போயிடும். அதனால சுவாமி கூறத்தாழ்வான் சொல்றாரு, எனக்கு அந்த ரெண்டு டிராபேக்குமே இல்லைன்ட்டார். எந்த ரெண்டு டிராபேக்கு, இல்லாத ஒண்ண சொல்லணும்ங்கிற அவசியம் இல்லை, அப்படி சொன்னா என்ன ஆகும், பொய் ஸ்தோத்திரம். அதனால தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணவே அவசியம் இல்லைன்றார். அவர் இல்லாத ஒண்ண தாயார்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அவளுக்கு ஏற்கனவே எல்லையற்ற வைபவம் இருக்கு, எல்லையற்ற பெருமை இருக்கு. இருக்கிறத பாடி முடிக்கிறதுக்கே வந்துட்டு இங்க நேரம் பத்தல ஆயுள் பத்தலன்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படி வந்துட்டு இல்லாதத ஸ்தோத்திரம் பண்றது, கண்டென்ட்டே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்ன்றார். பிராட்டிய பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட பிராட்டி ஏற்றமுடையவளா இருக்காளே, அவளுக்கு குணங்களுக்கு குறைச்சலா இல்ல வைபவத்துக்கு தான் குறைச்சலா, எதுக்குமே குறைச்சல் இல்லையோ இல்லையோ. அப்ப அதுதான் கூறத்தாழ்வான்னு சொல்றாரு, இங்க கண்டென்ட் குறைச்சலா இருந்தா தானே நான் இல்லாத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, கண்டென்ட்டும் குறைச்சலா இல்ல, இருக்கிறத பேசுறதுக்கே ஆயுள் பத்துமான்னு தெரியல, அப்படி இருக்கு. அதனால எனக்கு அந்த ரெண்டு டிஃபிகல்ட்டுமே அந்த ரெண்டு டிராபேக்குமே இங்கிட்டக்க இங்க இல்லைன்னு விட்டார். ஏன்னா பாட போறது பிராட்டியை பத்தி. அதுவே இவர் இங்க என்ன பதம் போட்டிருக்காரு அப்படின்னா வாக் வாச்சஸ் பதினாபி சக்கிய ரச்சனா அப்படின்னு விட்டார். அவர் பிராட்டியோட ஏற்றத்தை ஹயக்ரீவ பெருமானாலேயே பாடி முடிக்க முடியாது, அவ்வளவு ஏற்றம் பிராட்டி இடத்துல இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஏற்றமுடைய பெரிய பிராட்டியர் நான் பாட போறேன், ஆனா எனக்கு இந்த ரெண்டு டிராபேக்குமே கிடையாது அப்படின்னு விட்டார். ஏ வாச்சாம் மனசாம் ச துர்கிரகதயா க்யாதா குணாஸ்தாவகாஹ தானேவ பிரதிசாம்பு ஜிக்வ முதிதா ஹைமாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்து நமன்மஹே நஹி ச கோர்யே காகிலாம் சந்திரிகாம் நாலம் பாதுமிதி பிரகிருஹ்ய ரசனாம் ஆசீத சத்யாம் த்ரிஷி. இங்கே சொல்றார் பெரிய பிராட்டியாரை பத்தி பாடிட்டே இருக்கலாம். பெரிய பிராட்டியாரை பத்தி பாடணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாடி முடிக்க முடியாது, ஏன்னா பெரிய பிராட்டியோட வைபவம் அப்படிப்பட்டது.
பெரிய பிராட்டியாரை பத்தி பாடி முடிக்க முடியாது. முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரு இல்லையா, பெரிய பிராட்டியாரை பத்தி பாடணும்னா பாடிட்டே இருக்கலாம், பாடி முடிக்க முடியாது. அது மாதிரி ஒரு கால் ஒருவன் வந்து பெரிய பிராட்டியாரை பத்தி பாடி முடிச்சுட்டேன்னு ஒருத்தன் சொன்னானா அது ஹாசியத்துக்குரிய விஷயமா படுறது. அப்ப ஒரு சில பேர் கூறத்தாழ் வடத்துல போய் கேக்குறா, நீங்க தான் சொல்றீங்களே உங்களால பெரிய பிராட்டியாரனுடைய ஏற்றத்தை பாடி முடிக்க முடியாதுன்னுட்டு, அப்புறம் என்னத்துக்காக பாடுறீர்னா, அதுக்கு கூறத்தாழ்வான் அழகா எங்க பதம் போடுறார், என்னுடைய இயலாமை என்னங்கிறது எனக்கு தெரியும், என்னுடைய இயலாமை என்னங்கிறது எனக்கு தெரியும், அதுக்காக நான் வந்துட்டு ஸ்தோத்திரம் பண்றதை நிறுத்த மாட்டேன்னார். என்னுடைய இந்த காரியம் எப்படி இருக்குன்னு கேட்டா சக்கோர பக்ஷி மாதிரி இருக்குன்னு விட்டார். அந்த சக்கோர பக்ஷி அது என்ன பண்ணும், சந்திரனுடைய அந்த குளிர்ந்த கதிர்களை வந்து பருகிய வண்ணமே இருக்கும், அதுக்கு தெரியும். அதால வந்துட்டு சந்திரனோட இந்த குளிர்ந்த கதிர்களை பருகி முடிக்க முடியாதுன்னுட்டு, அதுக்கு அதை என்ன தன்னுடைய நாக்க உள்ள அடக்கிண்டு அப்படியே உட்காந்து விடுறதா, இல்லையே பருகின்றே இருக்கோ இல்லையோ. அதே மாதிரி பெரிய பிராட்டியாரனோட ஏற்றத்தை வைபவத்தை பாடி முடிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும், என்னோட இயலாமையின் காரணத்தினால் என்னால பாடி முடிக்க முடியாது, அதுக்காக நான் பாடுறதை நிறுத்த மாட்டேன்னு விட்டார் சுவாமி கூறத்தாழ்வான். நீங்க நான் பாடிண்டே தான் இருப்பேன், இயலாமை தெரிந்தும் நான் பாடிண்டே இருப்பேன் அப்படின்னு விட்டார். அஞ்சாவது ஸ்லோகத்திலேருந்து நாம நாளை தினம் அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா, ரங்கநாயகி தாயார் திருவடிகளேஸ்வரன்.